ஹே, இன்றைக்கி உங்களோட ஃபர்ஸ்ட் 200 ருபீஸை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க அந்த 200 ருபீஸை ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு ஷேரை வாங்குறதுக்கு நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், நமக்கு என்னென்னலாம் தேவை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 200 ருபீஸை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஏடிஎம் போயிட்டு இதை டெபாசிட் பண்ணிட்டு வந்துடுறேன், அக்கௌண்ட்லேருந்து தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லா போச்சு. அந்த வீடியோவில் நிறைய பேசிக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். யூஸ்வலாக மணி எப்படி ஒர்க் ஆகுது, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், ஒவ்வொரு வருஷமும் மணியோட வேல்யூ வந்து எப்படி கம்மியாகிட்டே போகுது, இன்ஃப்ளேஷன்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஷேர்னா என்ன, ஷேர் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி மணி ரிலேட்டடாக இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்னா அதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய விஷயம் தெரியணும் இல்லையா. அந்த மாதிரி சில ABCDs தான் அந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் நிறையா புரியும். நம்ம ஒரு பணம் போகிறோன்னா அந்த பணம் எங்கே போகுது, அது எப்படி நமக்கு ரிட்டர்ன் வருது, இதெல்லாமே நமக்கு தெரியணும்னா அதோட பேசிக்ஸ் நமக்கு தெரியணும் இல்லையா. அந்த பேசிக்ஸ் தான் அந்த வீடியோவில் இருக்குது. அதை செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, நவ் கமிங் டு த பாயிண்ட். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு ஷேரோ இல்லை கொஞ்சம் ஷேரோ வாங்குறதுக்கு இடையில இருக்க நிறைய ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு இல்லையா. அதில் என்னென்னு சொன்னீங்கன்னா நான் ஷேர் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அந்த ஸ்டெப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு ஷேர் வாங்குறதுக்கு உங்களுக்கு 5 விஷயம் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் பான் கார்டு, செகண்ட் பேங்க் அக்கௌண்ட், தேர்ட் வந்து புரோக்கர், ஃபோர்த்து ஐயோ மறந்து போச்சு டிமேட் அக்கௌண்ட், ஃபிஃப்த் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட். இந்த 5 இருந்தால் மட்டும்தான் உங்களோட பணத்தை யூஸ் பண்ணி ஒரு ஷேரை உங்களால் வாங்க முடியும். இதில் பான் கார்டு பேங்க் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கும், இல்லைன்னா அது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் நான் ஸ்டெப் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அடுத்து டிமேட் அக்கௌண்ட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் தேவைப்படும். இது ரெண்டும் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது ரெண்டும் என்னன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். டிமேட் அக்கௌண்ட்னா என்னென்னா, நம்ம இப்போது பேங்க் அக்கௌண்ட் எப்படி இருக்குது, நம்ம பணத்தெல்லாம் அதில் சேவ் பண்ணி வைக்கிறோம், இல்லை டிரான்சாக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு அக்கௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதே இது ஷேர் மார்க்கெட்டில் நம்ம வாங்குகிற ஷேர், அந்த ஷேர்லாம் நம்ம ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கான ஒரு அக்கௌண்ட்டு தான் டிமேட் அக்கௌண்ட். அந்த இடத்துல நம்ம வாங்குகிற ஷேரோ எல்லா ஷேர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த அக்கௌண்ட்டில் இருக்கும். அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு அக்கௌண்ட் நேம் தான் டிமேட் அக்கௌண்ட் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் நம்ம வாங்குகிற ஷேர்லாம் இருக்கும், அதுக்கு நம்ம ஷேர் வாங்கணும், வாங்குறதுக்குன்னு இன்னொரு அக்கௌண்ட் தேவைப்படும், அதுதான் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம வேணுங்கிற ஷேர்லாம் வாங்கலாம், அதை டிமேட் அக்கௌண்ட்டில் ஸ்டோர் ஆகும். சிம்பிள். இந்த ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது, பட் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சிம்பிள் வே என்னென்னா ஒரு புரோக்கரை யூஸ் பண்ணிக்கிறது. ஒரு ஆத்தரைஸ்டு புரோக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் புரோக்கர்னு யாரை மீன் பண்ணுறேன்னா, சம்டைம்ஸ் பேங்கே வந்து புரோக்கராக இருக்கும், இல்லாட்டி தேர்ட் பார்ட்டி புரோக்கராக இருக்கும். இவங்க எல்லாமே நிறைய பேர் ஆத்தரைஸ்டாக இருப்பாங்க. இந்த ஆத்தரைஸ்டு புரோக்கர்கிட்ட நம்ம வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே அவங்க எல்லா செட்டப்பும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. செட்டப்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கிட்டத்தட்ட எல்லா பேங்க்குமே ஒரு புரோக்கர் ஆக்ட் பண்ணுவாங்க. ஐசிஐசி பேங்க், எஸ்பிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இவங்க எல்லாமே அவங்க ஒரு புரோக்கர் ஆக்ட் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கோ இல்லை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கோ அந்த கம்ப்ளீட் சிஸ்டத்தையும் அவங்களே நமக்கு பண்ணி தருவாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஃபீ மட்டும் அவங்களுக்கு கொடுத்தா போதும். ஸோ இப்போ எந்த புரோக்கர்கிட்ட போயிட்டு நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அதுதான் அடுத்த க்வெஸ்சன் இல்லையா. நான் எந்த புரோக்கரும் ரெக்கமெண்ட் பண்ணல, பட் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது HDFC செக்யூரிட்டிஸ் யூஸ் பண்ணுறேன், ஜெரோதா யூஸ் பண்ணுறேன். பட் இன்டர்நெட்டில் போயிட்டு உங்கள் கண்ணு முன்னாடி நான் சர்ச் பண்ணுறேன் பெஸ்ட் புரோக்கர்ஸ்னால் யார் யார் இந்தியாவில் அப்படின்னு. டாப் 20 ஷேர் புரோக்கர்ஸ் இன் இந்தியா 2021, ஜெரோதா, அப்ஸ்டாக், ஏஞ்சல் புரோக்கிங், ஐசிசி டைரக்ட், நிறைய பேர் இருக்காங்க. இதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஜெரோதா நிறைய பேர் சூஸ் பண்ணுறதுனால எனக்கு அப்போ எந்த எதுவுமே தெரியாது இதை பற்றிலாம். எல்லோரும் சூஸ் பண்ணுறாங்கன்னு நானும் ஜெரோதா சூஸ் பண்ணேன், நல்லா தான் இருக்குது. பட் யூ கேன் ப்ரிஃபர் எனி திங். ஓகே, இப்போ நீங்கள் ஜெரோதாவோ அப்ஸ்டாக்கோ ஏதோ ஒரு புரோக்கர் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. நான் பர்சனலாக ஜெரோதா யூஸ் பண்ணுறதுனால ஜெரோதாவோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கைட்னு ஒரு ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணேன். அது ஜெரோதாவோட தான். அந்த கைட் ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் லாகின் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு உள்ளே போனதுக்கப்புறம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும் என்னென்ன பண்ணணும்னு. கேட்குற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த அக்கௌண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் சொல்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும், எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறதுன்னு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அதை எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுங்க. ஒரு 3 இல்லை 4 உங்களுக்கு வெரிஃபிகேஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களோட டிமேட் அக்கௌண்ட், உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட் ரெடி ஆயிரும். எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன ப்ரோக்கர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரோக்கரோட அப்ளிகேஷனுக்குள்ளே உங்களோட பான் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் நாலுமே லிங்க்டாக இருக்கும். இப்போ அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி என்ன ஷேர் வாங்கணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். நான் என்னென்ன ஷேர்லாம் வாங்கியிருக்கேன்றத உங்களுக்கு காட்ட முடியாது, என்னோடய அப்ளிகேஷனையும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியாது, ஏனோ ப்ரைவசி. பட் என்னால் என்ன பண்ண முடியும்னா எப்படி ஒரு ஷேரை வாங்கலான்னு டம்மி ஒரு டெமோ வேணால் காட்ட முடியும், அதை வேணால் பார்க்கலாம். ஓகே, கைட்டோ HDFC செக்யூரிட்டிஸோ இல்லை எந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணாலுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் இதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டம்மியாக ஒரு ஆப் இருக்குது, மணி கண்ட்ரோல்னு. அந்த ஆப்பில் நம்ம போனோம்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். அது பற்றின நியூஸு, ட்ரேடிங் பற்றின நியூஸு,
என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, சென்செக்ஸில், நிஃப்டி, ஃபிஃப்டி இந்த மாதிரி இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஸ்டாக் ரிலேட்டடாக ஷேர் ரிலேட்டடாக இதில் இருக்கும். இந்த ஆப்பில் ஒரு ஷேரை வாங்குறது எப்படின்னு டம்மியாக நான் சொல்லித்தரேன். நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் சிமிலர் ப்ராசஸாக தான் இருக்கும். லெட்ஸே நான் இப்போ ஒரு ஐடிசியில் 5 ஷேர் வாங்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஐடிசின்னு சர்ச் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆப்பில் இருந்தாலும் அந்த ஷேரோட வேல்யூ எல்லாமே இதில் இந்த கிராஃப்ட் டிஸ்பிளே ஆகும். அதோட வேல்யூ எப்படி இருக்குது, ரேட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 5 டேஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குது, இந்த மாதிரியான ஒரு கிராஃப் நீங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் ஒரு பை இருக்கும், பையின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பையை கிளிக் பண்ணிட்டு எத்தனை ஷேர் வேணுமோ அத்தனை ஷேர் நீங்கள் அந்த குவான்டிட்டி மட்டும் கொடுத்துட்டு பை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆக்சுவல் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துப்பாங்க. ஒரு 1 டேயில் அந்த ஷேர் வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் போட்ட ஸ்டார்டிங்கில் இந்த ஏப்ரல் மே அந்த டைமில் நான் ஷேர் வாங்கினேன். இப்போ நான் வாங்குறப்போ 160 ரூபீஸ் சம்திங் இருந்துச்சு. இந்த பார்த்தீங்கன்னா 164 ரூபீஸ்க்கு வாங்கினேன், ஒரு 50 ஷேர் வாங்கினேன். இப்போ அதோட ரேட் எவ்வளோன்னு பாருங்கள். இன்றைக்கி டேட்டில் 208 ரூபீஸ், கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கு 44 ரூபீஸ் எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு இந்த 1 இயரில். ஸோ நான் 50 ஷேர் வாங்கின அமௌண்ட் வந்து 15 to 164, 8,200 ரூபீஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அப்போ இன்றைக்கி டேட் படி எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,200 ரூபீஸ் எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு எதுவுமே பண்ணாமல். இதே நான் அந்த 8,200 ரூபீஸ் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டிருந்தேன்னா ஒரு 100 ரூபீஸ் வேணால் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும், அதுவும் இன்ஃப்ளேஷனில் போயிருக்கோம். பட் இப்போ 2,200 ரூபீஸ் மட்டும் ப்ராஃபிட் வந்திருக்கு ஒரே ஒரு வருஷத்தில் மட்டும். இப்போ நான் ஒரு 500 ஷேர் இல்லை 1,000 ஷேர் வாங்கியிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். நான் எல்லா ஷேருக்கும் இதேமாதிரி ப்ராஃபிட் வராது. நான் வாங்கினது ஐடிசி வாங்கினேன், ஸோ அதனால் அது மட்டும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணேன். பட் சில ஷேரோட வேல்யூ வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, சிலது கூட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ன்னு நம்ம பார்க்குறப்போ லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி தான். தட்ஸ் ஆல், இட்ஸ் வெரி சிம்பிள். ப்ரோக்கருக்கு நீங்கள் உங்கள் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸிங் ஃபீ ஒரு 300 ருபீஸ்லேருந்து 350 ருபீஸ் தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ஷேர் வாங்கணுமோ அதுக்கு உங்களோட பணத்தை யூஸ் பண்ணி நீங்கள் அது வாங்குறது தான். மற்றபடி எந்த ஒரு செலவுமே ஆகாது. அந்த ஸ்டார்டிங்கில் கொடுக்குற அந்த 300 or 350 ருபீஸோ தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சீ நெக்ஸ்ட் டைம். இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு அவ்வளோலாம் ஒன்றும் தெரியாது. எனக்கு எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஏதோ பேசிக்கான லெவல்லாம் தெரியும். அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ட்ரேடிங், பை த வே ட்ரேடிங் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஒரு 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ கழிச்சு அந்த பணத்தை ஒரு பெரிய ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணுமோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த டெய்லி நம்ம 10 ரூபா போட்டு 20 ரூபா எடுக்கிறது, 100 ரூபா போட்டு 200 ரூபா எடுக்கிறது, அதெல்லாம் நான் இது வரைக்கும் நான் எதுவுமே சொல்லலை. அப்படின்னு நினச்சி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேஸ்டட் ராகுல்.